எங்க இருந்தாலும் நம்மளோட ஊர் புறா எப்பயும் வராது வராது. அதை விட பக்கத்துல கடல், காத்து, தென்னை வர நல்ல ஒரு இயற்கை. யாழ்ப்பாணத்துல கட்டுறதுக்கும் இங்கே கட்டுறதுக்கும் வந்து இப்ப 40 லட்சத்துல கட்டுற வேண்டிய வீடு வந்து இங்க கட்டுறேன்னு சொன்னா 80 லட்சம் ரூபா முடியும். நைனாதீவில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் இருக்கு. ஃபியூச்சர் பிளான் ஒன்று இருக்குது. ஃபியூச்சர் பிளான் வணக்கம் ப்ரோ. போல நான் உங்கள் லட்சுமி விஜயகாந்த் சார். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். என்ன நாங்கள் பதிவிக்கிறோம்னு சொன்னால், நைனாதீவில் வந்து ஏர்மனிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து நிற்கிறார். வந்து அவரோட சப்ஸ்கிரைபர் உறாபூரால் நைனாதீவ் 8 ஆம்பட்டாரத்தில் வந்து அவர்கிட்ட குடிபூரல் நீங்கள் வீடு வந்து குடிபூரல். அப்போ வரையக்கிலே வந்து நைனா ஜேர்மனிலேருந்து வழி கிடைக்க சொன்னார். வந்திருக்கா உங்களோட குடிபூரலுக்கு வாங்க, உங்களோட வீடை வந்திருக்கா சுற்றி வீடியோ எடுத்து போடுங்க ஹோம் டூர் மாதிரின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு அந்த குடிபூரல் நேற்று சனிக்கிழமை நடந்தது. உங்களால் வரையலாம் போச்சு, வேலை பழு கொஞ்சம் கூடாதால வரையலாம் போச்சு. வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து நிற்கிறோம். சொன்னால் 8 ஆம்பட்டாரம் போகிறதுக்கு வந்து அவங்கள அவையலாலே வந்து அந்த சப்ஸ்கிரைபர் உறவு அண்ணாவாலே வந்து எங்களுக்கு வாகனம் ஒழுங்கு பண்ணி தந்திருக்கிற மாட்டோம். அது வந்து இப்போ புத்த விகாரை கிட்ட தான் வந்து நிற்கிது. அப்போ நாங்கள் வந்து நாகபூசனியம்மன் கோயில் வாசலில் இறங்காமல் நாங்கள் புத்த விகார வாசலில் இறங்கியிருக்கிறோம். பாருங்கள் உறவுல ஆண்டுகள் செய்யலாம். சப்ஸ்கிரைபர் அண்ணா உறவு ஆட்டோ ஒன்று அனுப்பியிருக்க 8 ஆம்பட்டாரத்தில் வந்து இப்போ நாகவிகாரைக்கு முன்னுக்கு வந்து நிற்கிது. இதெல்லாம் நிற்கிறோம். நாங்கள் ஆட்டோவில் போய்ட்டு அவற்றை வீடு தொடர்பான காரணியை காட்டுறோம். ஜேர்மன் அண்ணாண்ட வீடு முன்பக்கம் இப்போ வந்து இறங்கி தான் ஆட்டோவில். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? ஓகே வாழ்க்கை எனக்கு பிடிச்சது நம்ம ஒரு வாழ்க்கை தான். நம்ம ஒரு வாழ்க்கை அங்கே வாழ்க்கை எல்லாம் நல்லா, ஆனா சந்தோஷம் மிஷினரி இங்கே வந்து கொஞ்சம் சுதந்திரமா வாழலாம். எவ்வளவு நாள் லீவ்ல வந்து நீங்க? 1 மந்த். ஆக முதல் வீடு என்று கட்டாம சும்மா கிடைத்த பழமா மாறாம பழைய பட்டத்துக்கே கட்டி வச்சிருக்கீங்க. ஓ, இது வந்து இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கிட்டேன். முதல் வீடு எல்லாம் கட்டின எல்லாம் கஷ்டம் என்ன? ஆமாம், அது
யாழ்ப்பாணத்தில் இருந்து வீடு கட்டக்கன்னு கட்டலாம். இங்கே வந்து இந்த தீவில் உழுந்து கட்டுறது கஷ்டம். முடிபுரல் சாமானே எடுக்க இல்லை போடாது இல்லை இல்லை எடுத்தாங்க கிளியர் பண்ணணும். சின்ன ரூம் சின்ன ரூம் உண்டா விசிட்டர்ஸ் ரூம் உண்டு சிட்டர்ஸ் ரூம் ஏன் மேல் கிட வழி விட்டுக்கிட்டாங்க அது வந்து வீடு கட்டின இன்ஜினியர் கேட்கணும் என்னண்டா அது ஒரு மேலே வந்து சாமான்கள் அடுக்கி வைக்கிறதுக்கு ஷோகேஸ்கள் ஷோகேஸ் மாதிரி அந்த அட மேல் இடவழிகளை வந்து அந்த சாமானை வைக்கலாம் மாட்டாங்க. ஆமாம் ஆமாம் வீட்டோடய அட்டாச்சா பாத்ரூம் இருக்கு. ஆமாம் எல்லாம் ஒரு பழைய பேட்டை தானே போட்டிருக்கணும் சில இடங்களில் அந்த கான்கிரீட் போட்டு பிளான் பண்ணி செய்யணும் அந்த பாரம்பரிய பிளானுக்கே செய்திருக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா பின்பக்கமே நல்லா கிளீனாக இருக்கு வீடு துப்புரவா இருக்கு என்ன வளவில்லாம் இது வந்து இப்போ மச்சங்கள் பிளங்குற காண்டி சண்டையில் இருந்து உங்களுக்காக இல்ல இப்ப 20 வண்டி போடி சும்மா இருக்க ரெண்டு தெல்ல 20 நுங்கு வண்டி இருக்குங்களா வா உட்காரு ஆ என்னால இதெல்லாம் நான் குடுதான் செய்யலாம் ஆ இங்க பா இரு இப்ப அப்ப இங்க வந்து ஒரு இயர்க்க சாப்பாடு தான் ஒடியல் கோல் நுங்கு இல்ல நீ கள்ளு அது நைனாதீவு பாரம்பரிய கூட
என் பேர் மாவின். ஜெர்மன்ல ஸ்டுட்கார்ட்ல இருந்து ஒரு மலத்தியாளம். ஒரு மலத்தியாளமா? அப்படி ஜெர்மனா? அப்படி சிறிலங்காவா? நல்லா இருக்கு. ஜெர்மன் வாழ்க்கை ஈஸி, ஆனா சந்தோஷத்துக்கு இங்கதான். ஸ்ரீலங்கா தான்? ஸ்ரீலங்கா தான். இல்ல, வளர்ந்து இங்கதான் வர போறேன். இங்கே வந்து செட்டில் ஆக போறியா? எத்தனை வயசு உங்களுக்கு? இப்ப 20 வயசு. 20 வயசு. நர்சிங் அசிஸ்டண்டா வேலை செய்யறேன். அக்டோபர்ல இருந்து வைத்தியம் பாக்குற யூனிவர்சிட்டிக்கு போக போறேன். பெண்டு இங்க நயனா தீவுல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாமுண்டு இருக்கிறேன். ஃபியூச்சர் பிளான் ஒன்று இருக்குது. ஃபியூச்சர் பிளான்? ஆக்களுக்கு உதவி செஞ்சு வைத்தியம் பார்த்து இளவரச வைத்தியம். இளவரச வைத்தியம்? உங்களுக்கு எத்தனை சகோதரம்? எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறார், அவரும் படிக்கிறார், யூனிவர்சிட்டி போறார். 27 வயசு. அண்ணா வரையில இந்த முறை? அண்ணா டெஸ்ட் வரையில லைக் வந்திருப்பார். எனக்கும் டெஸ்ட் தான். நான் புத்தகம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். இங்க இங்க படிக்கலாம். அம்மா பெரியமாங்க, கிடைச்சிடுவாங்க. நயனா தீவுமாங்க. ஏன்னா என்னமாங்க இருப்பா? நாங்களும் ஒரு கொக்கொண்டு குடிக்கிறேன். சரியான வெயில் தானே அப்பா? என்ன பிடிக்க இல்லையா? மங்க சாப்பிடும். இது வந்து பெரிய வீடுன்னு இல்லை, ஒரு அளவான வீடு தான், சின்ன வீடு தான். இருந்தாலும் வந்து என்னன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து இப்ப இந்த சின்ன வீடு வந்து இப்ப ஜாழ்பாணத்துல 2 மாடி கட்டுற அளவு காசு வந்து எங்களுக்கு இப்ப 9வதுல கட்டுறதுக்கு எங்களுக்கு முடியும். அதால் வந்து என்ன பிரச்சனை இருந்தால், இப்போ நாங்கள் இப்போ ஜாழ்பாணத்தில் சாமான் கொண்டு குறுகட்டு வன்மண்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு ரேட்டு, வர கொண்டாந்து இறாக்கி போட்டு அப்புறம் போட்டில் ஏற்றி, அப்புறம் போட்டில் இருக்கிற சாமான் அப்புறம் இங்கே நயனாதீவில் ஏற்றி, அப்புறம் அங்கேருந்து இங்கேருந்து என்ன ஒரு பேன் பிடிச்சி ஏற்றி கொண்டு வர எங்களுக்கு வந்து இப்போ அங்கே இப்போ வந்து ஒரு 2 மாடி கட்டுற காசு தான் இப்போ இங்கே இந்த வீட்டுக்கு முடியுது. இப்போ அதான் பிரச்சனை. அப்படி அப்படியே வந்து பார்க்க, இப்போ நான் இப்போ என்னென்னு சொன்ன, யாழ்ப்பாணத்தில் கட்டுறதுக்கும் இங்கே கட்டுறதுக்கும் வந்து இப்போ 40 லட்சத்தில் கட்டுற வேண்டிய வீடு வந்து இங்கே கட்டுறேன்னு சொன்னால் 80 லட்சம் ரூபா முடியும். டபுள் ஆகும். டபுள் ஆகும். அதான் பிரச்சனை. காரணம் வந்து இந்த போக்குவரத்து. போக்குவரத்து என்று பார்க்க எங்களுக்கு வந்து அதால் கணக்கு செலவுகள் வேறு. முழு சாமானும் யாழ்ப்பாணத்தில் தான் வரும். ஓ, முழு சாமானும் எல்லாம் மண்ணும் யாழ்ப்பாணத்துல இருந்து வரணும். இப்போ பாதை உடைக்க வந்து டாக்டர் வந்து சொன்னா நாங்கள் எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து டாக்டரால பறிக்கலாமா? அப்படி பாதை திலவில பழுது அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு பிரச்சனை வரைக்க வந்து நாங்கள் அப்போ அங்கே இருந்த ஒரு டிப்பரில் மண்ணை கொண்டு வந்து குறியாட்டுவானுங்க பக்கத்தில் இருக்கிற இதுகளில் பலவுகளுக்கு பறிச்சு அங்கேருந்து உர பேக்கில் நாங்கள் மூட்டை கட்டி கொண்டு தான் இந்தியாவில் போட்டில் ஏற்றி கொண்டு தான் நாங்கள் இந்தியாவில் வந்துடுறோம். கேட்க வந்து இப்போ எங்களுக்கு அங்கே ஒரு மண் இப்போ டிப்பரால 40,000 முடியுதுன்னு சொல்ல, இங்கே அந்த மண் வந்து செய்கிறதுக்கு 80,000 கட்டி இங்கே அதுக்கு 3 பேரை கட்டுறதுக்கு விட்டு, நீ ஏற்றுறதுக்கு விட்டு அதுக்கு ஒரு டிராக்டர் ஒன்று பிடிச்சி கொண்டு வர எங்களுக்கு கூட. அப்போ அங்கே ஒரு டிராக்டர் ஒன்று பிடிக்கணும், இங்கே திருப்பி இங்கே வந்து இறக்கினோடனே ஒரு டாக்டர் பிடிச்சி இங்கே போனோம். உள்ளூர் கொண்டாடுறதுக்கு டாக்டர் பிடிக்க, அப்போ கிளவுகள் வந்து டபுளாக தான் வேணும். அதான் இந்த வீட்டு சும்மா புதுசு மதிப்பாகவும் முடிஞ்சிருக்கும். 1.75 கோடி வந்து இந்த 1.75 கோடி யாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு 80 செஞ்சிருக்கு. யாழ்ப்பாணத்தில் கட்டுறோம். 80 லட்சம் ரூபா. 80 லட்சம் ரூபா போக்குவரத்து செலவாக இவ்வளவு இவ்வளவு கூட வருது. அதான் பிரச்சனை. உங்களுக்கு வந்து இப்போ தண்ணிகள் என்ன மாதிரி உங்களுக்கு இங்கே வீடு கட்டுறதுக்குரிய தண்ணியை? தண்ணிகள் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் இங்கே தண்ணியெலாம் கட்டையலாம். அது இப்போ இங்கே கிணறுகளில் இருக்கிற தண்ணியெலாம் சவர் தண்ணியில் கட்டேக்க சிமெண்ட் குழச்சி கட்டையலாம். எங்காவது உப்புறாக உகல் இப்போ தண்ணியும் நல்ல தண்ணி எடுத்து தான் நாங்கள் கட்டோம். அப்போ அந்த தண்ணிக்குமே ஒரு பெரிய தொகை வந்து முடியும். தண்ணி நீங்கள் காசுக்கு வேண்டி தான் இப்போ தண்ணியும் காசுக்கு வேண்டி தான் நாங்கள் கட்டோம்.
தண்ணியும் காசு கண்டா இப்போ ஒரு லிட்டர் விடுறாப்படி 1000 லிட்டர் டேங்குக்கு வந்து தண்ணி அடிப்பினோம். இல்லை இங்கேயும் நல்ல தண்ணின்னு சொல்லி 5-6 கிணறு இருக்கு, அதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு தருவீங்க. அப்படி இல்லாட்டிக்கு இப்போ சுத்திகரிக்கிற தண்ணியில் இப்போதான் நாங்கள் சுத்திகரித்து இப்போ கொடுக்குறோம், இப்போ தான் கொடுக்குறீங்க. இப்போ நாங்கள் அது இப்போ இப்போ வீடு கட்டி முடிஞ்சோன்னா எங்களுக்கு அந்த லைன் வந்துருக்கு. எங்களால எடுத்து ஒண்ணும் செய்யல, இங்க இருக்கிற வளத்தை கொண்டு நாங்க செய்யலாம், எல்லாமே காசுக்குத்தான் பண்ணி செய்யும். அதான் பிரச்சனை. அங்கேருந்து சொன்னா தண்ணிக்கு எல்லாம் நாங்க காசு கொடுக்கறது யாழ்ப்பாணத்துல தண்ணிக்கு மண் சீமெந்து அளவு பண்ணுவோம், தண்ணியும் எங்களுக்கு லாபம் தான். இந்த வீட்டுக்கு எடுத்துல நீங்க ரொம்ப நேரம் தண்ணி என்ன வர பிரச்சனைன்னு சொன்னா நான் கட்டேக்க சுவருக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய பொறுப்புகள், இப்ப பூச்சி வேலை செஞ்சா தண்ணி ஊற்ற வேண்டிய அப்படியேன்னு பாக்க அதுக்கே இப்ப ஒரு நாளைக்கு எங்களுக்கு தண்ணிக்கு அது புரிம்பா போகணும். அப்ப மொத்தம் ஒரு தண்ணி 50,000 ரூபாய் முடிஞ்சிருக்கு. சும்மா நோமரா பாக்க அதுக்கே ஒரு 50,000 ரூபாய் காணாது, 50,000 ரூபாய்க்கு மேல முடிஞ்சிரு, 50,000 ரூபாய் முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு அந்த 1.5 செலவு வரைக்கும் தெரியாது தெரியாது, கட்டம் கட்டமா கட்டுறதுதான் நாங்க மெயின் பண்ணுவோம். நல்ல அழகா இருக்குது, நல்ல உடல அழகா இந்த சின்ன ஊருக்குள்ள உடைய கட்டியிருக்காங்க, நல்ல இன்ஜினியர் வேலை நல்ல படைத்து பண்ணிருக்காங்க. என்ன இங்க கொண்டாக்கா கொடுத்தீங்கன்னா கொண்டாக்கி கொடுத்தாங்க. எவ்வளவு காலத்துல கட்டி முடிச்சவன்? ஒரு 1 இயர் கூட இல்ல, 1 இயர் கூட இல்ல, ஒரு 6 மந்த் 6 மந்த் 6 மந்த் கட்டி முடிச்சாங்க. எல்லாரும் விரும்புறதுதான் என்ன சொல்லுவாங்க, அங்கே உள்ள வெள்ளக்காரங்க கூட இங்கே நம்மள ஊருக்கு வர்றது காரணம் பண்ணால் இயற்கையாது சரியா, நம்மளுக்கு சொந்தமே நல்ல நிலம் இருக்கு எங்களுக்கு, அதை யூஸ் பண்ணணும். இப்படி ஒரு இது பண்ணி எங்களை பெரியம்மா பெரியப்பா இங்கே இருக்கிறபடியா அவங்களுக்கு இந்த வீடை கட்டி நீங்கள் கட்டி போட்டு நீங்கள் வார டைம்ல தங்கி நிற்கலாம். ஆமாம், மற்றபடி பெரியம்மா பெரியப்பாவே இருப்பேன் நம்ம வீட்டில். ஆ, இப்போ நான் இப்போ தெரசன் வியூ பண்ணுற ஒரு யூடியூப் சேனல் நான் தெரிஞ்செடுத்துறேன்னால் அவர் நல்ல ஒரு இயற்கையான இதுகளை போய் எடுத்து நல்லா போட்டுக்கொண்டிருக்காருன்னா எங்களுக்கு ஏரோப்பாலேருந்து பார்க்க கூட அவருடைய வீடியோ நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்க்கலாம் அவருக்காக, அவர்கிட்ட வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ஒரு யூடியூபர், நல்ல ஒரு விஷயங்களை எடுத்து போடுறார் காட்டுறார். அவர் சினிமாவை போடலை, நாடகம் எடுத்து போடலை, ரோட்டில் போகிற சம்பவம் எடுத்து போடலை. அவர் ஒரு ஊரில் என்ன நடக்குது, ஊரில் என்னென்ன பண்ணுறாங்க, ஊரில் மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு பிள்ளை பண்ணி கொண்டிருக்காங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தான் போட்டுக்கொண்டிருக்கிறார். அதை நான் தெரிஞ்சுதான் இங்கே வந்து அவர் நம்மளோட வீடியோ எடுக்க நான் அரேஞ்ச் பண்ணது அவர் தான் காரணம். அதுக்காக அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவரோட வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. சில்லாதேவா என்னும் முன் பொன்வானம் நான் இனை நீதான் பிரிந்தாலும் நினைவாளே அழைப்பேன். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நயனாதீவிலேருந்து படிக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துக்கு. முதல் வந்து நாங்கள் நயனாதீவுக்கு உள்ளடைக்க வந்து பௌத்த கோயில் பக்கம் உள்ளவரங்க உரையாளம் பழிக்கிட்டு நாங்கள் வரங்கினாங்க. இப்போ நாங்கள் ஜாழ்ப்பாணம் பழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகபூசணி அம்மன் கோயில் முன் பக்கம் உள்ள வரங்க உரையாளம் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி பழிக்கிற போகிறோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை அமைத்துங்கள்.